फ्रेंड्स वेलकम टू ड्रामा सीरीज தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போறது பர்த் ஆஃப் எ பியூட்டில எபிசோட் நம்பர் 14 தமிழ்ல பார்க்க போறோம் லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ரோபோஸ் பண்றாங்க அதாவது என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கறியா அப்படி சொல்லி கேக்குறாங்க இத கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன அப்படினு இருக்கும் அப்ப ஹீரோ சொல்றாங்க நிஜமாவே தான் நான் கேக்குறேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லி கேக்குறாங்க நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்றது அப்படினு தெரியாம நிஜமாவே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா நீ என்கிட்ட கேக்குறியா அப்படினு மறுபடியும் கேக்குறாங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஷாக்ல இருப்ப அப்படினு அதனால உன்னோட டைமை எடுத்துக்கோ நான் உன்னை வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன் உன்னோட டைம் எடுத்துட்டு எனக்கு நீ ஆன்சர் சொல்லு உனக்கு யோசிக்கிறதுக்காக நான் டைம் கொடுத்திருக்கேன் அப்படினு சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றது அப்படினே தெரியல ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடக்கூடியத மெயின் வில்லனும் வில்லனும் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ மெயின் வில்லன் வில்லன் கிட்ட கேக்குறான் அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பழக்கமாச்சு அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படினு கேக்குறாங்க அப்போ வில்லன் மெயின் வில்லன் கிட்ட சொல்றான் ஹீரோயின் காம்படிஷன்ல ரெடி பண்ண ஃபுட்ட தான் ஹீரோ செலக்ட் பண்ணி சேல்ஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க அதனால தான் ஹீரோயின் நீங்க மெயின் கரெக்டரா இருக்காங்க அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படினு சொல்றாங்க இத கேக்குற மெயின் வில்லனுக்கு கோங்கோமா வந்துட்டு இருக்கு நம்ம வில்லன் இருக்காங்கல அவங்க மெயின் வில்லனை பார்த்துட்டு அது சரி இவே எதுக்காக இதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கா அப்படி சொல்லி யோசிக்கறாங்க ஆனால இத பெருசா கண்டுக்கல இங்க சீன் கட் ஆவது நம்ம ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க அதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் உடனே ரெஸ்ட் ரூம்க்கு போறாங்க ஏன்கிட்ட ஹீரோ மேரி பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்களா என்ன கல்யாணம் பண்ண அவன் ஆசைப்படுறானா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லிடுறாங்க அதை வந்து வில்லி கேட்டுடுறா பின்னாடி இருந்து என்ன கல்யாணமா உன்கிட்ட ஹீரோ கேட்டாங்களா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்த்து அதனால உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வில்லி சொல்றா கண்டிப்பா உன்னால அது முடியவே முடியாது உன்னால ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லாம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க இது கேக்குற நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது எனக்கு என்ன தகுதி இல்ல அப்படின்னு கேக்குறாங்க உடனே வில்லி சொல்றா கண்டிப்பா உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது ஃபர்ஸ்ட் உன்னோட லைஃப் வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாத நிலைமைக்கு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் உன்னோட லைஃபை பாரு அதுக்கப்புறமா என்னோட லைஃபை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க உடனே வில்லி ஹீரோயினோட கையை பிடிச்சு எடுத்துட்டு உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா உனக்கு ஹீரோ யாருன்னு தெரியுமா அவங்க வின்னர் குரூப்போட ஓனரோட ஒரே பையன் அது உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா பணத்துக்காக தான் நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க அது உன்னால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க இதை கேக்குற ஹீரோயினுக்கு வந்து நீ எதுக்காக இப்ப என்ன பத்தி கவலைப்படுற ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி கவலைப்பட நீ வில்லனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்போ ஹீரோ கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால ஹீரோ கிட்ட வர ட்ரை பண்றியா ஃபர்ஸ்ட் உன்னோட லைஃப் பாரு உன்னோட லைஃப்லயே உன்னால ஒரு முடிவெடுக்க முடியல ஒன்லி நீ வில்லனா டிவோர்ஸ் பண்ணனும் அப்படி இல்லனா அவ கூட சேர்ந்து வாழணும் அத ஃபர்ஸ்ட் நீ பிளான் பண்ணு அதுக்கு அப்புறமா வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணு நான் கிளம்பறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க வில்லிக்கு செம காண்டா மனசுக்குள்ள நினைக்கிறா ஆல்ரெடி நீ கல்யாணமான பொண்ணு அதுவும் லீகலா கல்யாணம் ஆயிருக்கு அதனால இனி ஒரு தடவை உன்னால லீகலா கல்யாணம் பண்ண முடியாது அதனால எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கா இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட டீம் லீடர் வந்து கேக்குறாங்க ஹீரோயின்க்கு ரிங் நீங்க பிரசன்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோ ரிங் எடுத்து காமிச்சிட்டு சொல்றாங்க இன்னும் நான் கொடுக்கல ஒரே நேரத்துல எல்லா சர்ப்ரைஸையும் கொடுத்துட்டு அதுல என்ன சந்தோஷம் இருக்கு ஒன்னொன்னா தான் ரிவீல் பண்ணணும் அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டீம் லீடர் சரி ஓகே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கொடுத்துருங்க அதுக்கப்புறமா கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட ஹீரோ வந்து சரி சரி அது ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அங்க கரெக்டா மெயின் வில்லன் இருக்கான்ல அவ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறான் நான் உனக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்தேன் ஆனா என்னால முடியாது ஏன்னா உன்னோட ஃபுட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அது ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா பேங்க்ரப்ட் ஆயிரும் ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு பார்ட்டி வச்சு காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க இது எல்லாமே வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க ஓகே நீங்க அப்படியே நினைச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க இப்ப சிஓவே இருந்துக்கோங்க ஆனா நான் என்ன ப்ரூவ் பண்ணி உங்களோட இடத்த நான் பிடிக்கிறேன் அது வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருந்துக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்லை என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை நான் வந்து என்ன ப்ரூவ் பண்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கடுப்பேத்துற மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இப்ப மெயின் வில்லனுக்கு செம காண்ட் ஆகுது அவன் என்ன பண்றான் அப்படின்னா வில்லனை கூப்பிட்டு ஹீரோ என்ன பிளான் வச்சிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிங்க அது மட்டும் இல்லாம அவன் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறான்ல அது எப்படி அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க வில்லன் இப்போ கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கா இப்போ மெயின் வில்லன் வெளியில போறாங்கல்ல யாரை மீட் பண்றாங்க நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்றாங்க ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேசுறாங்க ஹீரோயின் நீங்களா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மெயின் வில்லன் சொல்றான் நான் தான் இந்த கம்பெனியோட சிஓ அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா கரெக்டான
அவனோட பொசிஷனை இன்னும் ஹீரோயின் கிட்ட சொல்லல. அதனால ஹீரோயினுக்கு வந்து இன்னும் இவன் கூட தான் நம்ம ஹீரோ போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரியாது. ஆக்சுவலி இவங்க ரெண்டு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் வில்லனோட அம்மாவுக்கு குக்கிங் சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு இன்வைட் பண்றான். அதனால நம்ம ஹீரோயினும் அவங்களோட வீட்டுக்கு இன்னைக்கு போக போறாங்க. வில்லன் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் மறுபடியும் ரூம்குள்ள போறாங்க. அங்க நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஆனா ஹீரோ பக்கத்துல போகாம சைட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நிறைய கேர்ள்ஸ் நின்னுட்டு இருக்கவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹீரோ ரொம்ப அழகா இருக்கான்ல, நான் அவனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணவா, என்னவே கல்யாணம் பண்ணிப்பானா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோவை ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டே ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை நோட் பண்ணிடுறாங்க, இங்க வா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் பக்கத்துல போறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஒரு ஸ்வீட் எடுத்து ஊட்டி விடுறதுக்காக போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து கையில வாங்க போறாங்களா, அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, இல்ல இல்ல நீ வந்து எஸ் சொல்லி பழகு, ஃபர்ஸ்ட் நான் வந்து உனக்கு வேணுமான்னு கேட்பேன், நீ எஸ் சொல்லணும், ஏன்னா நீ எனக்கு சொல்ல போற பதில் வந்து எஸ்ஸா தான் இருக்கணும், அதாவது கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டிருக்காங்கல்ல, அதோட பதில் வந்து எஸ்ஸா தான் இருக்கணும், அதனால எஸ் சொல்லி பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இதை இப்ப நான் சாப்பிட்டேன் அப்படின்னா என்னோட வயிறு வெடிச்சிரும், ஏன்னா என்னோட ட்ரெஸ் வந்து அவ்வளோ ஸ்டிச்சா கரெக்டா இருக்கு, அதனால எனக்கு இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இது இருக்கட்டும் விடு, அட்லீஸ்ட் இதையாவது குடி, இதுக்காவது எஸ் சொல்லி எஸ் சொல்லு எஸ் சொல்லி பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சொல்ல சொல்லி டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வில்லனும் வில்லியும் சைட்ல நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வில்லி வில்லன் கிட்ட உசு பேத்துற மாதிரியே கேட்பா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படியே நிக்க போறியா, இங்க என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம வில்லன் கோவப்பட்டு வில்லியோட காது கிட்ட போயிட்டு, ஹீரோயின் உயிரோடு தானே இருக்கா, உனக்கு தெரிஞ்சதுனால தானே நீ என்கிட்ட பீனட் பட்டர் அலர்ஜி பத்தி எல்லாம் கேட்ட, அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே வில்லி சொல்றா, இல்ல இல்ல நான் ஒரு கெஸ் பண்ணேன் ஜஸ்ட் அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு வந்து அவ எங்க இருக்கா அப்படின்றதெல்லாமே தெரியாதா, உயிரோடு இருக்கா அப்படின்றது என்னோட கெஸ்ஸிங் தான், மத்தபடி வேற எதுவும் கிடையாது, நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மனசுக்குள்ள நினைக்கிறா, நீயே கண்டுபிடிக்கும் போதுதான் அது பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும், அதனால நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினும் வீட்டுக்கு ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சு இடிச்சு விளையாடி ரொம்ப ஜாலியா போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, அந்த பார்ட்டியில எத்தனை பேர் ஒன்னும் சைட் அடிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா, நிறைய கேர்ள்ஸ் ஒன்ன பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேக்குற நம்ம ஹீரோ சொல்றாங்க, எத்தனை கேர்ள்ஸ் வேணாலும் பாக்கட்டும், என்ன ஆனா நான் பாக்குற ஒரே ஒரு பொண்ணு நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு வெக்க வெக்கமா வந்துருது, சரி ஓகே நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் மேல போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேல போய் தூங்க போயிடுறாங்க. மேல போற நம்ம ஹீரோயின் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, என்னால முடியுமா, திரும்பவும் என்னால கல்யாண வாழ்க்கைக்குள்ள போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, பயந்து போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கீழே இருந்து நம்ம ஹீரோ வந்து, ஏய் குடிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் கீழே வரையா, நம்ம ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. இப்போ ரெண்டு பேருமே காமெடியா தலையில ஒரு கேப்பை மாட்டிட்டு ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நீ எலிமெண்டரி ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது நான் மிடில் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், சோ நீ என்ன பார்த்து இந்த மாதிரி இன்ஃபார்மலா எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, இல்ல நான் அப்படிதான் பேசுவேன், ஃபர்ஸ்ட் எனக்கு நீ எஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, உன்னோட ஃபேமிலி பத்தி நீ எதுக்காக என்கிட்ட சொல்லாம இருந்த, நீ தான் வின்னர் குரூப்போட உண்மையான வாரிசு அப்படின்றது எனக்கு எதுக்காக தெரியாம போச்சு, நீ எதுக்காக என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் உன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது, அது நான் இன்டென்ஷனா பண்ணல, ஆனா வந்து சொல்ல வேண்டிய டைம் கிடைக்கல, அதே மாதிரி சொல்ல வேண்டிய சிச்சுவேஷனும் அமையல, இப்ப நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்க்கு அவங்களோட ஃபேமிலி போட்டோவை காமிக்கிறாங்க. இதுதான் என்னோட அம்மா அப்பா பாட்டி, இது வந்து நான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு 10 வயசா இருக்கும் போது நாங்க எல்லாரும் வெளியில போயிருந்தோம், அப்போ என்னோட அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல, நான் மட்டும்தான் உயிரோடு இருந்தேன். அந்த நேரத்துல தான் என்ன வந்து வில்லியோட ஃபேமிலி கண்டுபிடிச்சாங்க, வில்லியோட அப்பா என்னோட அவங்க ஃபேமிலியில ஒருத்தவங்கள ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, நிஜமாவே அப்பதான் நீ வில்லியோட ஃபேமிலிக்கு அப்படிதான் வந்து சேர்ந்தியா, சரி ஓகே எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, என்னோட அம்மா அப்பா பாட்டிக்காக மட்டும்தான் நான் திரும்ப அந்த வின்னர் குரூப்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், மத்தபடி எனக்கு அங்க போகணும் அப்படின்ற எந்த ஒரு ஆசையுமே கிடையாது, எனக்கு நீ என் கூட இருக்கணும் எப்பவுமே, எனக்கு சந்தோஷமே நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப கொஞ்சம் ஃபீல் ஆயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து, வா வா என்னோட தோள்ல சாஞ்சுக்கோ, இந்த நேரத்துல நீ என்னோட தோள்ல சாஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவோட தோள்ல போயிட்டு அப்படியே சாஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ சந்தோஷமா ஹீரோயினை ஹக் பண்ணி பிடிச்சுக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நாத்தனார் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வில்லியோட அண்ணா வராங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, இன்னும் ஷாப் வந்து ஓபன் ஆகல அப்படின்னு. அப்ப பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் உள்ள வந்துட்டு, ஷாப் இன்னும் ஓபன் ஆகல, 9 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தா வில்லியோட அண்ணா. அதனால இங்க என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு வில்லியோட அண்ணா கேக்குறாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் வில்லியோட அண்ணாவும் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. வில்லியோட அண்ணா தான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஹீரோ உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க
அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறது என்னன்னா நீ அந்த ப்ரொபோசலை கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்குற நம்ம ஹீரோயின் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வில்லியோட அண்ணா சொல்றாங்க, நீ வந்து ஃபர்ஸ்ட் என்னோட தங்கச்சி ஹஸ்பண்ட் HBS கம்பெனியில சிஇஓ இருந்தாங்க அப்படின்றதுக்காக மட்டுமே அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த, அவங்க கல்யாணம் முடிஞ்சவங்க தெரிஞ்சும் அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த. இப்போ ஹீரோ வந்து வின்னர் குரூப்போட ஒரே ஒரு வாரிசு அப்படின்னு தெரிஞ்சதுனால அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியே கிடையாது. நீ அந்த மாதிரி பொண்ணா இருக்கிறதுனால கண்டிப்பா ஹீரோவுக்கு நல்ல விஷயமே நடக்காது, நீ அவங்க கூட சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இவன் வந்து நான் பேச வேண்டியதை பேசிட்டு நீ ரிஜெக்ட் பண்ண வேண்டியதை மட்டும் பாத்துக்கோ அப்படின்னா அங்கிருந்து கிளம்ப போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. வில்லியோட அண்ணா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போய்கிட்டு இருக்குது, ஆள் மாத்தி ஆள் போய்கிட்டு இருக்குது, பணத்தை பார்த்து மாறுறது எல்லாமே என்னோட கேரக்டர் கிடையாது, இது எல்லாமே உங்க தங்கச்சி தான் பண்ணிட்டு இருக்கா, உங்க தங்கச்சி கிட்ட போய் கேளுங்க, நான் சொன்னதோட மீனிங் என்ன அப்படின்றது அவளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம பணத்துக்காக என்னையும் ஒரு ஆள் ஏமாத்தி இருக்காங்க, அதனால நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நாத்தனா ரெண்டு பேருமே ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, என்ன ஹீரோயினையே ஒருத்தர் ஏமாத்தி இருக்கானா பணத்துக்காக, யாரா இருக்கும், இவளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆபீஸ்ல சோகமா இருந்துட்டு இருப்பாங்களா, அதனால அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக டீம் லீடர் வந்து ஹீரோயினோட போட்டோவை கொண்டு வந்துட்டு நீங்க இது கூட பேசுங்க, ப்ரொபோஸ் பண்ணதுக்கான ஆன்சரை இந்த பொம்மை கிட்ட கேளுங்க, ஏன்னா ஹீரோயின் மாதிரியே தானே இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து ஏய் சும்மா இருப்பா, என்ன கலாய்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோட டீம் லீடர் வந்து நிஜமாவே நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்களா, ஒருவேளை ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருது, ஏய் நீ நெகட்டிவா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவ கண்டிப்பா எஸ் தான் சொல்லுவா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டீம் லீடர் வந்து எஸ்ஸும் சொல்லல நோவும் சொல்லலன்னா அவங்க ஏதோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நீங்க எஸ் சொல்ல வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ வந்து ஆமா நான் எஸ் சொல்ல வைக்க ட்ரை பண்ணலாம் அப்படிதானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ஹீரோயின் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லா ஃபுட்டையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்க ப்ரொடியூசர் வந்துடுறாங்க. ப்ரொடியூசரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ப்ரொடியூசர் சொல்றாங்க, இல்ல சும்மா தான் வந்தேன், நீ நேரத்துக்கு ஹீரோ கூட டான்ஸ் ஆடினியாமே, நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கு வெக்கப்பட்டு சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எந்த பதிலுமே சொல்லல. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா உத்து உத்து பார்த்து நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாங்க. ஹீரோயின் வந்து என்ன நீங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நேத்துக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் பீர் குடிச்சிட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு நைட்டும் நம்ம என்ஜாய் பண்ணலாமா, ட்ரூத் ஆர் டர் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து இல்ல இல்ல இன்னைக்கு என்னால வர முடியாது, என்கிட்ட ஒருத்தவங்க குக்கிங் கிளாஸ்க்கு கேட்டிருக்காங்க, அதனால அவங்களுக்கு நான் போய் டீச் பண்ணணும், அதனால நான் போயிடுவேன், இன்னைக்கு நம்மளால மீட் பண்ண முடியாது நைட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே எனக்கு அது டிசப்பாயின்ட்மெண்ட் தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் யாரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் வில்லனோட அம்மாவுக்கு சமைக்க சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அங்கதான் இன்னைக்கு போக போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப பாட்டியை காமிக்கிறாங்க, வில்லி சும்மா இருப்பாளா, பாட்டி கிட்ட வந்துட்டு ஹீரோ ஹீரோயின்க்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட கேரக்டர் நல்ல கேரக்டரே கிடையாது, எப்ப பார்த்தாலும் பயக்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாட்டிக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னே தெரியல, பாட்டியை இன்னும் ஏத்தி விடுற மாதிரி வில்லி சொல்றா, எனக்கு நம்ம ஹீரோ நினைச்சாதான் கவலையா இருக்கு, அவங்களோட லைஃப் நாசமாயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால பாட்டிக்கு எப்படியாவது ஹீரோ மீட் பண்ணணும்னு தோணுது, அதனால அவங்களோட அசிஸ்டன்ட் நம்ம பாட்டிக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு எனக்கு ஹீரோவை எப்படியாவது மீட் பண்ணணும், எப்படியாவது அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க சீன் கட்டாவது. இப்ப நாத்தனார் ரெண்டு பேருமே அவங்களோட மாமியார் கிட்ட ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்ல நடந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே வில்லனும் கேட்டுடுறா. என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹீரோயின்க்கு ஹீரோ ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்களாம், அது மட்டும் இல்லாம ஹீரோயின் சொன்னா அவளை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை ஏமாத்திட்டாங்களாம் அப்படின்னு இதை கேட்கிற மாமியார் வந்து ஷாக்கா கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வில்லனுக்கும் செம ஷாக்கா இருக்கும், யார் ஏமாத்தி இருப்பாங்க, இந்த ஜாரா யாரு உண்மையாவே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. மெயின் வில்லனோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு குக்கிங் கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ மெயின் வில்லனோட அம்மா வந்து வேலைக்காரங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த டைம்ல மெயின் வில்லன் அங்க வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உங்களோட வீடு நிஜமாவே ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மெயின் வில்லன் வந்து எப்ப வேணாலும் நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம், நீங்க எங்க அம்மாவுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குக்கிங் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும், இதை பாட்டி அங்க இருந்து பாத்துடுவாங்க. நம்ம ஹீரோயினை ரொம்பவே தப்பா நினைப்பாங்க. குக்கிங் கிளாஸ் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் கிளம்பும் போது ஹீரோயினை டிரா பண்றதுக்காக மெயின் வில்லன் தான் போயிருப்பான். அப்ப மெயின் வில்லனும் நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, எதுக்காக நீங்க எனக்காக நிறைய ஹெல்ப் பண்றீங்க, எப்பவுமே நீங்க நான் உங்களை பார்க்கும் போது நீங்க என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கிறீங்களே, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மெயின் வில்லன் சொல்றான், ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே கேட்டுட்டேன், உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும், எனக்கு ஆல்ரெடி இனியொருத்தவங்களை பிடிச்சிருக்கு, எனக்குன்னு ஒரு ஆம்பளை இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மெயின் வில்லனுக்கு ஷாக்கா இருக்கு, இருந்தாலும் சரி ஓகே உங்களுக்கு
எனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு அப்படினா நான் கண்டிப்பா டிஸ்டர்ப பண்ண மாட்டேன். ஆனா அது யாரு அப்படி எனக்கு தெரிஞ்சுக்கலாமா அப்படினு மெயின் வில்லன் கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்கல ஒரு டான்ஸ் ஆடுற இடத்துல நானும் ஒருத்தவங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம், அவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்மளோட மெயின் வில்லனுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. ஏன்னா ஹீரோ தான் மெயின் வில்லனுக்கு பிடிக்காது. சரி ஓகே, உங்களோட லைஃப் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். போன உடனே அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். உடனே மெயின் வில்லனோட அம்மா ஓடி வராங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மெயின் வில்லன் சொல்றான், ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து என்னோட லைஃபை எடுத்துக்கிட்டான், அதுக்கப்புறமா கம்பெனியை எடுத்துக்கிட்டான், இப்போ என் கிட்ட ஹீரோயினை எடுத்துக்க ட்ரை பண்றான், கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. மெயின் வில்லனோட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப பாட்டிக்கு நம்ம ஹீரோவ பாக்குறதுக்கான பெர்மிஷன் கிடைச்சிரும், அதனால சந்தோஷப்பட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி நான் உன்ன பாக்க வரேன் அப்படினு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு யார்கிட்ட ஓடி வந்து சொல்லுவாங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட தானே. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நாளைக்கு நான் பாட்டியை மீட் பண்ண போறேன் அப்படினு சொல்றாங்க, நீ என் கூட வா அப்படினு கூப்பிடுறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து நாளைக்கு நான் வரல, பட் நீ வந்து போய் மீட் பண்ண அப்படினு சொல்றாங்க. அதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு வீடு எடுத்து ஹீரோயின் முன்னாடி வச்சிட்டு, இந்த வீட்ல தான் நம்ம இனி வாழ போறோம், இந்த வீட கண்டிப்பா நம்மளோட கல்யாணத்துக்கு அப்புறமா நான் கட்டுவேன், இதுல உன்னோட அம்மா நான் பாட்டி எல்லாரும் சேர்ந்து இருப்போம் அப்படினு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்னோட அம்மாவுக்கு இந்த இடத்துல வீடு இருக்கா, எங்க அம்மா இந்த வீட்ல இருக்க போறாங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ உடனே போயிடு ஹீரோயினை உட்கார வச்சிட்டு ஹீரோயினோட ஷோல்டரை பிடிச்சு விட்டுக்கிட்டே, நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன், கண்டிப்பா நீ ஆசைப்படுற எல்லாத்தையுமே உனக்கு கொடுப்பேன், உன்னோட அம்மா கூடவே நீ இருக்கலாம். ரெண்டு நாளையில நம்ம மீட் பண்ணி 200வது நாள் ஆகுது, அன்னைக்கு நீ எனக்கு ஆன்சர் சொல்லணும், நான் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், எஸ் னு நீ எனக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, இங்க கட் பண்ணா வில்லனை காமிக்கிறாங்க. வில்லனுக்கு நம்ம ஹீரோயின் தான் ஒருவேளை பழைய ஹீரோயினா இருக்குமோ அப்படின்ற டவுட் வருது. அதனால உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். கால் பண்ணி உன்னோட பாட்டி வந்து முன்னாடி ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க, குழந்தைங்க மாதிரி ஆக்ட் பண்ற நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தல, அவங்களோட நேம் என்னன்னு சொல்லு, உன்னோட இன்டர்வியூல நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு, என்ன பேர் சொல்றது அப்படின்னு யோசிச்சு டக்குனு வாயில வந்த ஒரு நேம் சொல்றாங்க. உடனே வில்லனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். வில்லன் வில்லிக்கிட்ட போயிட்டு, நீ எதுக்காக ஜாராவை பீனட் பட்டர் சாப்பிட வச்ச, நீ எதுக்காக ஒரு ரீசன்காக தான் சாப்பிட வச்சிருக்க, ஹீரோயினுக்கு பீனட் பட்டர் அலர்ஜி உண்டு அப்படின்றது உனக்கு தெரியும், அதே மாதிரி ஜாராவுக்கு எதுக்காக பீனட் பட்டர் அலர்ஜி வந்துச்சு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட வில்லி என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்றா, ஆமா எனக்கு இது தோணவே இல்லல, ஹீரோயினுக்கும் பழைய ஹீரோயினுக்கும் பீனட் பட்டர் அலர்ஜி இருக்கு, ஒருவேளை நான் நினைக்கிறது உண்மை அப்படின்னா ரெண்டு பேரும் ஒண்ணுதானோ, ஒருவேளை பழைய ஹீரோயின் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி புது ஹீரோயினா மாறிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேக்குற நம்ம வில்லன் வந்து ஷாக் ஆகி போய் நிக்கிறான், ஏன்னா அவனுக்குமே இந்த டவுட் இப்ப வந்துருச்சு. வில்லி வந்து எதுவுமே தெரியாம இப்ப ஆட்டோமேட்டிக்கா சொல்ற மாதிரி உளறி விட்டுடுறா. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப பாட்டியை காமிக்கிறாங்க, பாட்டியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்காங்க. பாட்டி வந்து நீ ஜாராக்கு ப்ரொபோஸ் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்மளோட ஹீரோ வந்து ஆமா நீங்க கேள்விப்பட்டீங்களா, நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணேன், அவ கண்டிப்பா எஸ் தான் சொல்லுவா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாட்டி வந்து நீ வேற எதுலையுமே டைம் வேஸ்ட் பண்ணாத, பொண்ணுங்க பின்னாடி சுத்தாத, நீ கம்பெனியை பாரு, நீ நல்லா வரணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து தெரியும் பாட்டி, நான் கண்டிப்பா நல்ல விதமா தான் வருவேன், கம்பெனியை ஏமாத்த மாட்டேன், உங்களையும் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு பாட்டியால இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாதுல இப்போதைக்கு, அதனால அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. எங்க கட் பண்ணா ஹீரோயினோட இன்டர்வியூக்காக இன்னைக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ஃபுட்டு கொடுக்குறாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிட்டு வைக்கப்பட்டுட்டே நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க, அதே மாதிரி லோ கேலரிஸ் உள்ளதா சாப்பிடுங்க, உங்களுக்கும் சேர்த்து நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஸ்பெஷலா சாப்பிடறதுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா இப்ப மீட்டிங் நடக்குது. ஏன்னா ஃபுட்டை லான்ச் பண்ணணும்ல, அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபுமே அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்களாம், எல்லா இதையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போக போறாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகி உடனே அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. எல்லா எம்ப்ளாயிஸுமே பேக் பண்ணிட்டு இருப்பாங்க திங்ஸ் எல்லாத்தையுமே. அப்ப நம்ம ஹீரோ எல்லாருக்குமே புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க, இன்னும் ஃபுட் டிபார்ட்மெண்ட் வந்து சரிவில் போகல, பேங்க்ரப்ட் ஆகல, நான் எல்லாத்தையுமே மாத்துவேன், எங்ககிட்ட பிளான் இருக்கு, புதுசா நம்ம ஃபுட்டை சேல்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் யாருமே நம்ம ஹீரோவை மதிக்கிறதா இல்ல, எல்லாருமே கிளம்பி போகிறதுக்காக தான் நிக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை ஓகே நீ எதுவும் தடுக்காத, அவங்க அப்படியே போகட்டும், நம்ம அதுக்கப்புறமா நிதானமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்து பதட்டமாவே இருந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அப்போ ஹீரோ மேல மாவு வந்து கொட்டிடுது. அப்போ எல்லாருமே ஓடி போயிடுறாங்க, நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் இப்ப இருக்கிறாங்க. அப்போ டீம் லீடர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நான் வந்து அவங்க மேல கேஸ் போடவா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க இல்ல இல்ல, அவங்க எல்லாம் எம்ப்ளாயிஸ், அவங்க அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும், நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீயும் எதுக்காக கவலைப்படாத, நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது மெயின் வில்லனையும் வில்லனையும் பாக்குறாங்க. அதனால அவங்க கிட்ட போயிட்டு பேசுறாங்க, என்னோட நிலைமை பாத்தீங்களா, என்னோட கோட் எல்லாமே நாசமாயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ப்ராப்ளம்
வரல அப்படினா அதோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால இது எல்லாமே எனக்கு சேவ் ஆகிறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயங்களா நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா இதல நான் ஜெய்பே அப்படினு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ வில்லனோட கேபினை காமிக்கறாங்க. வில்லன் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ஹீரோயின பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. அவங்களோட ஐடி கார்டுல போயிட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ண சொல்லிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பண்ணி அவங்க கொண்டு வந்து கொடுத்துருப்பான். இதுல நம்ம ஹீரோயின் சொன்ன எந்த டீடைல்ஸ்மே உண்மை இல்ல அப்படினு வரும். வில்லி அதனால வில்லன் கிட்ட போயிட்டு ஏத்தி விடுறதுக்காக போயிருப்பா. இதுல எந்த டீடைல்ஸ்மே உண்மை கிடையாது. அது மட்டும் இல்லாம அவளுக்கு பாட்டி கிடையாது அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. ஆனா அவ பாட்டி இருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா. அப்போ கண்டிப்பா ஹீரோயின் பழைய ஹீரோயினா தான் இருக்க சான்சஸ் இருக்கு. அவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வில்லனை நல்லா ஏத்தி விட்டுருவா. இதனால வில்லன் கடுப்பாகி நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போவான். அப்போ அங்க ஹீரோயின் வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து அவங்க பழைய ஹீரோயினா இருக்கும்போது வீட்டுல பாடிட்டு இருந்திருப்பாங்க. அதனால வில்லனுக்கு வந்து அந்த பாட்டை கேட்ட உடனே இவ கண்டிப்பா பழைய ஹீரோயின் தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனால பழைய ஹீரோயினோட நேம சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோயின் எனப்பட்டாங்க, திரும்பி பாத்துறாங்க. திரும்பி பார்த்தோடனே அவங்க பயந்து போயிடுறாங்க. ஏன்னா பழைய ஹீரோயினோட நேம சொல்லிலாம் கூப்பிட்டுருக்கான் வில்லன். இப்போ வில்லன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினோட பக்கத்துல போறான். ஹீரோயினோட தலைமுடியை அப்படியே பிடிச்சு பாக்குறான். அதுக்கப்புறமா தலையை பிடிச்சு இழுக்கிறான். நம்ம ஹீரோயின் பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப வில்லன் வந்து நீ கண்டிப்பா ஜாரா கிடையாது, நீ பழைய ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கும் போது அந்த ரூம்க்கு வந்து ப்ரொடியூசர் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் வந்துட்டு ஹீரோயின் இருக்கியா இருக்கியா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்களா. இதை சாக்கா வச்சுட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு வில்லனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப வில்லன் கையில ஹீரோயினோட முடியை எடுத்துட்டான். கண்டிப்பா இதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பினா நமக்கு ஹீரோயின் பழைய ஹீரோயின் தானே அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்றத முடிவு பண்றான். இதனால டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்காக ரெடி பண்றான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல வந்து கண்ணாடி முன்னாடி நின்று நெஞ்ச பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி பயந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க. இங்க சீன் கட் ஆகுது. வில்லன் இப்போ அவன் பிளான் பண்ண மாதிரி டிஎன்ஏ ரிப்போர்ட்க்கு எல்லா டீடைல்ஸுமே சப்மிட் பண்றான். டிஎன்ஏட ரிசல்ட் எனக்கு சீக்கிரமா தெரியணும் அப்படின்னு ஆர்டர் போடுறான். இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தூக்கமே வரல. கனவுல வில்லன் அவங்களோட ரூம்க்கு வந்து நிக்கிற மாதிரியும் அப்படியே வந்துட்டு நீ பழைய ஹீரோயின் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி அவங்களுக்கு கனவு வருது. அதனால அலறாங்க. அலறல் சத்தம் கேட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ உடனே ஓடி வராங்க. என்னாச்சு ஹீரோயின், என்னாச்சு ஹீரோயின், நீ கனவு கண்டிருக்க? இது வெறும் கனவு தான், எதுவும் இல்ல, நான் இங்க இருக்கேன், வேற யாரும் இங்க இல்ல, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. முதல்ல உன்னோட ஹஸ்பண்ட் உன்னோட லைஃப்ல இருந்து விரட்டணும், அதுதான் என்னோட முதல் ஜாப். ஏன்னா அவன் எப்ப பார்த்தாலும் உன்னோட கனவுல வந்து உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை பத்தி நீ கவலைப்படாம தூங்கணும் அப்படின்னா அவனை உன் லைஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியேத்தி ஆகணும். அதனால உனக்கு நான் ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கி தரப்போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்மளோட ஹீரோயின் சொல்றாங்க, நீ இப்பதான் உன்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்க, உன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்க, பாட்டி கூட வாழணும், அதனால நீ ஃபர்ஸ்ட் உன்னோட லைஃப் பாரு, அதுக்கப்புறமா என்ன பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு வேற எல்லாமே செகண்ட் தான், நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அதனால ஃபர்ஸ்ட் நீ நிம்மதியா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அம்மாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்காக அவங்க நிறைய திங்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாப்பிங் பண்றதுக்காக வெளியில வந்திருப்பாங்க. அப்போ அந்த ரோட்டோரமா போகும்போது ஒரு வெட்டிங் கவுனை பார்ப்பாங்க. அதை பார்த்த உடனே நான் நிஜமாவே கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கேனா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா, மறுபடியும் என்னால சந்தோஷமா வாழ முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பிரேஸ்லெட் ஷாப் இருக்கிறத பாக்குறாங்க. அங்க போயிட்டு ஒரு பிரேஸ்லெட் எடுக்கிறாங்க. அதை விக்கிறவங்க சொல்றாங்க, இது வந்து இந்தியன் ஸ்டைல் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கூட நம்மளோட இந்தியன் ஸ்டைல ஃபாலோ பண்ணாங்க பாத்தீங்களா. சோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அதான் சூஸ் பண்றாங்க. இதை வந்து நீங்க கப்பலா போட்டுக்கணும், உங்களோட ஹஸ்பண்டுக்கோ இல்லனா உங்க லவ்வருக்கோ நீங்க போட்டு கொடுத்துங்க அப்படின்னா இந்த பிரேஸ்லெட் எப்ப கரண்ட் விழுதோ பிரேக் ஆகுதோ அது வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பிரேஸ்லெட் கரண்ட் விழுந்தா மட்டும்தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின்க்கு ஒரு போன் கால் வருது. யார் பண்றாங்க? அவங்க அம்மா தான். அவங்க அம்மா கால் பண்ணி பேச கூப்பிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. ஹீரோயின்க்கு சாப்பிடுறதுக்காக வாங்கி கொடுத்துட்டு சொல்றாங்க, என்னோட பொண்ணு இறந்து போய் 200வது நாள் இன்னைக்கு, அதனால நான் அவளுக்கு பதிலா யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் உனக்கு சாப்பாடு வாங்கி தந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோயினோட அம்மாவுக்கு ஹீரோயின் தான் அவங்களோட பொண்ணுன்னு தெரியும், ஆனா அவங்களோட லைஃப்ல எதுவும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அவங்களோட புது லைஃப் அவங்க சந்தோஷமா
வளரும் அப்படின்றதுக்காக தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றாங்க. இப்போ ஹீரோயினுக்கு தெரியுது இன்னைக்கு 200வது நாள் அப்படினா இன்னைக்கு ஈவினிங் தான் ரெஸ்டாரன்ட்ல நம்ம ஹீரோவுக்கு இவங்க பதில் சொல்லணும் அப்படின. அதனால ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஹீரோ ப்ரோபோஸ் பண்ணாங்க, இன்னைக்கு நான் அவனுக்கு பதில் சொல்லணும், அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கறியா அப்படி சொல்லி கேட்டா அப்படி சொல்றாங்க. இத கேக்குற அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே, நீ வந்து உன்னோட லவ்வ விட்டு கொடுக்காத யாருக்காகவும் நான் என் பொண்ணு கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னதே கிடையாது இதுவரைக்கும், நான் அவள ரொம்ப லவ் பண்றேன், ஆனா எங்களோட காலத்துல வந்து நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வந்து இந்த மாதிரி சொல்லிக்க மாட்டோம், ஆனா அதனால நான் எவ்வளவு இழந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியுது, என்னோட பொண்ணு கிட்ட நான் ஐ லவ் யூ இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது, ஆனா அவளுக்கு வந்து அவளோட சந்தோஷம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், அவ அவளோட லவ் யார்கிட்டயுமே தைரியமா அவ கூச்சப்படாம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிஜமாவே உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஹீரோவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு சொல்லு, நீ வேற எதை பத்தியுமே யோசிக்காத உன்னோட லைஃப் வாழு அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு தைரியமே வந்திருக்கு அவங்க அம்மா இதெல்லாம் பேசினதுனால. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா கார்ல போயிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாங்க, யோசிச்சுட்டு தான் கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ பயந்து போய் அட்டன் பண்றாங்க, ஏன்னா நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியாதுல, இன்னைக்குதான் 200வது நாள், அதனால யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கால் அட்டன் பண்ண உடனே ஹீரோயின் சொல்றாங்க, இன்னைக்கு நைட் வந்து ரெஸ்டாரண்ட்ல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ பயந்துகிட்டே கேக்குறாங்க, நீ வந்து என்ன பதில் சொல்ல போற அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, உன்னோட பதில் என்ன, எஸ் தானே அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்ப சிரிச்சுக்கிட்டே ஆமா எஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது, ஓகே நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ வில்லனுக்கு அவனோட கையில ஹீரோயினோட டிஎன்ஏ ரிசல்ட் வந்துடும், பழைய ஹீரோயின் தான் புது ஹீரோயின் அப்படின்ற ரிசல்ட் கிடைச்சிருக்கும். இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. உடனே நம்ம ஹீரோயினை தேடிட்டு பிராட்காஸ்ட் ஸ்டேஷனுக்குள்ள போறா, ஆனா அங்க ஹீரோயின் இல்ல, ஹீரோயின்க்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்றாங்க. இதனால அவனுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்டிக்கா ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின்காக கையில ஒரு ரிங் போட்டு கொடுக்குறாங்க, நம்ம ஹீரோயினும் கையில ஒரு ரிங்கை போட்டு கொடுக்குறாங்க ஹீரோவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்காக ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த பிரேஸ்லெட்டையும் போட்டு கொடுக்குறாங்க. கண்டிப்பா நீ இதை கலத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வில்லன் கோபமா அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அவன் வந்து பார்க்கும் போது நம்மளோட ஹீரோ ஹீரோயினோட நெத்தியில கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு வில்லன் அங்கேயே நின்றுட்டு இருப்பான், ரொம்ப ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பான். நீ என்னோட ஒய்ஃப், என்னோட ஒய்ஃபுக்கு இனியொருத்தையும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதை நான் என்ன கூட கண்ணால பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா நான் இனியொருத்தனுக்கு உன விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைக்கிறான். ஹீரோயின் வேண்டாம் அப்படின்றதுனாலதான் ஹீரோயினுக்கு ஒன்னா, இப்ப மட்டும் ஹீரோயின் வேணுமா, என்ன நினைச்சிட்டு அப்படின்றது தெரியல. இங்க சீன் கட் ஆகுது. இந்த எபிசோட் முடிது. அடுத்த எபிசோட்ல வில்லன் என்னென்ன பண்ண போறான் அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீரோ ஹீரோயின் சந்தோஷமா இருக்க போறாங்களா, இல்லனா வில்லன் வந்து டார்ச்சர் பண்ண போறானா அப்படிங்கறத எல்லாத்தையும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ फ्रेंड्स, டேக் கேர், பை பை.